கம்மங்கட்ட கும்மலிலே கடலி தண்ணி அரைக்கையிலே இருளாயி சட்டத்துக்கு இழுத்து போடுடா மத்தாலத்தை. ஐயா ஐயா கிட்ட ஒரு முக்கியமான சங்கதி ஒண்ணு சொல்லணும். நம்ம செம்மின சுத்தி இருக்கிற நாலஞ்சு ஊருக்கும் நான் ஒத்த ஆளா ஓடி ஆடி வேலை செஞ்சனால நல்ல ரத்தம் செத்து போச்சுன்னு குன்னத்தூர் வைத்தியம் சொல்லிவிட்டாயா? சொன்னவே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு மருந்தையும் சொல்லிவிட்டான் சாமி. ஆனா கொஞ்சம் என்னதான் கேளுங்களேன், ஒரு மரத்து தென்னங்கள்லாம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு விடாம குடிச்சீங்கன்னா உன் உடம்புல நல்ல ரத்தம் உருமுடான்னு சொல்லிவிட்டான் சாமி. அதுல வாருங்க, நமக்கு சொந்தத்துல ஒரு கோர புல்லு கூட கிடையாது, கத்தி ஒண்ணுதான் இருக்கு. இது நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது. நம்ம தான் கெட்டதுக்கு பயன்படுத்துறது இல்லையே. ஆகையினால ஐயா என்னைய உங்க பிள்ளையா நினைச்சு உங்க தோப்பு ஓரத்துல இருக்கிற ஒரு 10-15 தென்னம்பிள்ளைய செடியா நினைச்சு என் வேருக்கு எழுதி வச்சீங்கன்னா மூஞ்சிய பாரு. என்னடா வந்த வேலைக்கு அவனே? ஐயா ஒரு 8 ஒரு 5 கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற வேலையை கவனிடா. ஐயா மனசே மனசு 10 கேட்டு 5 தர்றது கர்ண மகாராசா. ஐயா சுத்துப்பட்டியில் இருக்க பட்டி தொட்டியெல்லாம் நம்ம ஊர்ல நடந்த குஸ்தி போட்டியை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அது ஒரு சின்ன அசிங்கம் நடந்து போச்சு. அசிங்கம்? ஏய் என்ன அசிங்கம்? தலவாழ இலை போட்டு 16 வகை காய்கறி வச்சு ஒரு ஓரமா ஊருக அளவுக்கு நரகலை வச்ச மாதிரி ஆயி போச்சு சாமி. அதாயா அந்த மாயம்பாய் அப்படி பண்ணிருக்கலாமா? எனக்கு திருவிழாவில் வந்த கோபத்துல அவனை சாமி அவனை எல்லாம் இங்க பாருங்க, அவன் உங்க கால சுத்தன பாம்பு. அவனை கூப்பிட்டு நாலு தட்டு தட்டி உங்க கால சுத்தன நாய் ஆக்கி போடுங்க. ஐயா அவனுக்கு நான் சொல்லியா தெரியணும்? இங்க பாருங்க ஐயா, நான் ஒண்ணு விவரம் கட்டத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ணையில மொத்தம் எத்தனை வயசு வேலை வைக்கிறான்? 51 வயசு வேலை வைக்கிறான். அத்தனை வயசு வேலையும் மாயம் ஒத்த பய செஞ்சுட்டு போயிருவான். நம்மளுக்கு அங்கிட்டு லாபம் இங்கிட்டு லாபம். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஐயா சுத்தி முத்தி பார்த்தா அவன் யாரு? அவன் யாரியா? உங்க எச்சிய தின்னுகிட்டு இருக்கானே அந்த கணக்கப்பை மௌன் தானே? இழுத்து போடுங்க கடையில வேலையை செஞ்சுட்டு போகட்டும். ஏன் ஜாமி ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா இருக்கும்? சரி விடுங்க, நமக்கு எதுக்கு ஊரம்பு? கத்திய தீட்டமா கண்ணத்தை சிறச்சமான்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதா வரட்டுங்களா? அப்புறம் ஜாமி அந்த 5 தென்னம்பிள்ளைய மறந்துடாதீங்க. மங்கம்மா சால மால மேல என் அத்த மகளே உன்னை அரவணைக்க நான் ஆசைப்பட்டேன். நீ என் சித்தப்பனுக்கு வாக்கப்பட்டு சின்ன தாளாயிட்டியே தானே தன்னே தன்னே. மூடு தாண்டி அங்கிட்டு போய் பாடு. ஏண்டா எந்த பக்கம் போனாலும் வலிய மறைச்சுக்கிட்டு மூடு மூடுங்கிறீங்க? மூடி தாண்டா கிடக்கு. ஆமா அது எப்படிடா ஒரே இடத்துல வருஷம் முச்சூடு உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்கடா, உஷ்ணத்துல கொப்பளம் கொப்பளம் வரப்போகுது. ஏப்பா வேலை வெட்டிக்கே போக மாட்டீங்களா நீங்க? சரி அவன் தான் காலுகையெல்லாம் கோளாரா கிடக்குறான். உங்களுக்கு காலுகை நல்லா தானடா இருக்கு, விளங்காமையா போச்சு. என்னடா யார சொல்ற? யாருக்கு கோளாரு? மோதி பாப்மா மோதி பாப்மா. ஏய் என்ன அசர விட்டு அடிக்கிற நீ? நம்ம ரெண்டு பேரும் ஓடி பாப்போமாடா. பாப்மா பாப்போம், ரெண்டு பேரும் ஓடி பாப்போம். என்ன பந்தயம் வைப்போம்? என்ன பந்தயம் வைப்போம்? பார் நான் ஓடி முதல்ல வந்துட்டேனா ஓம் பொட்டிய நான் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல ஓடி வந்துட்டா ஓம் பொட்டிய நீ எடுத்துட்டு திரும்ப பக்கம் ஓடு. ஏய் லந்து பண்ற நீ? ஒரு விஷயம்டா, என்னடா அண்ணன் கூட ஓடுறமேனு பயந்து கீழகளை விழுந்து நாடி தெரிச்சா பாத்துக்க. எது நடந்தாலும் பந்தயம் பந்தயம் தான். என்ன ஏய் என்னடா அப்படி ஆயிட்ட? இது வேற இருக்கா? ஐயா சொல்றான் 1 3 குடிச்சுக்கிட்டீங்க நில்லு. ஐயோ ஓட்ட பண்ணி கூட நடந்தே போய் வாங்கியாரே. டேய் நில்லாதே
என்னடா சித்தரும்பு சிந்தி கிடக்கியா? ஆஹா, என்ன மிச என்ன மிச? ஐயா, அரும்பு மிச, அருவா மிச, முறுக்கு மிச, நறுக்கு மிச, நரச்ச மிச, நார மிச, துடுக்கு மிச, துக்குடா மிச, கெண்ட மிச, கெடா மிச, கெளித்தி மிச, கொக்கு மிச, குருவி மிச, ஒத்த மிச, ஒழுகுன மிச, இப்படி நாட்டுல எத்தனை எத்தனை மிச வச்சிருந்தாலும் ஐயா வச்சிருக்க தொங்கு மிச கீடாகுமா? தொங்கு மீச்சாங்கோ முதலாளி மாறுங்க மாதிரி அவன் மீசை முறியடித்திடுறான், இவன் மூஞ்சிக்கெல்லாம் மீச தேவையா? இதெல்லாம் நீ கேக்குறது இல்லையா? மாய மீசை மழையடா வலிக்கா போகுது. என்ன சொல்றீங்க? என்னன்னா இல்ல, நமக்கு எதுக்கு இந்த சிரமம் இல்லையா? அவன் சொன்னா அவனே கழட்டி எறிஞ்சிட்டு போறான். எப்பா மாயா, காலையில வர்றப்ப உன் மீசை நீ எடுத்து போச்சிரு. டேய் சொன்னா செய்யடா. நான் தான் போகணுமா? காலையிலே சொன்னாங்க வடக்க சூளம்னு, சொன்னது சரியா போச்சு. ஏன் ஜாமி, நான் தான் போறேன். வாடா குழந்தை. ஐயா, நம்ம கத்திய நம்ம கழுத்துக்கே திருப்பி தாக்கலே. நினைக்கிறாண்டி மீச எடுத்து கைய வெட்டாம விடமாட்டான்னு நாளைக்கு ஊர் ஊரா தேடி திரியக்கூடாது சாமி. ஆரம்பிக்கலாமா ராஜா? கொஞ்சம் தூக்கி பிடி. ஐயோ ரொம்ப பிடித்தானே. என்னடா அழுதுட்டு இருக்க? நான் எதுக்கு அழுகிறேன்? மாயன் தான் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் அழுக்குத. ஐயா பாதி முடிஞ்சிச்சியா? மீதி மீச மூஞ்சிக்கு அழகுனப்பா. முடிஞ்சிருச்சு. வண்டி யாருக்கு? நான் வண்டி. டேய் என்னடா என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கேன்? பிள்ளைகளை பாரு, வீட்டு காட்டுகள்ல பிள்ளைகளை பார்க்க சொன்னா கிரகத்தை பத்தி விட்டு இருக்காங்க. மூஞ்சிகளும் முகரக்கட்டைகளும் நான் போதையில பார்க்கும்போது எனக்கே இவ்வளவு பயங்கரமா இருக்கு. நிதானத்துல பார்த்தனா அந்த இடத்துல செத்து சுண்ணாம்பாயிரம் போல் இருக்கு. வாங்கடா வந்து உக்காந்து முடிய சிரச்சிட்டு போங்க. இல்லைன்னா நல்ல பாம்பும் சாரையும் சேர்ந்து குடியேறி குடும்பம் நடத்திட போகுது. அப்புறம் போறைய வாரையும் பூரா பாலை ஊத்தி முட்டையை உடைச்சு புத்து நினைச்சு சாமி கும்பிட்டு போறாங்க. என்னடா மகிழிய தொலைச்ச பாம்பாட்டி மாதிரி உக்காந்துருக்கீங்க? என்ன முறப்பு? டேய் இப்படிதான் உங்க கூட்டாளி மாய என்னை முறைச்சான். என்ன பண்ணு தெரியுமா? ஊருக்குள்ள எவனுக்குமே செய்யாத வேலையை செஞ்சு விட்டா கப்புன்னு இழுத்து கவட்டிக்குள்ள வச்சு மீசைய வளைச்சு விட்டல. இப்ப என்ன ஆச்சு? பண்ண விட்டு மாட்டு கூட்டத்துல சாணி அள்ளிக்கிட்டு இருக்கா. மாய எது மாடு எதுன்னு வித்தியாசமே தெரியல. புரிஞ்சுக்கிட்டாயா? இவன் மனுஷனுக்கு பிறந்தவன், இவங்கிட்ட ஆளுக்கு ஒரு மடக்கு வாங்கி குடிங்கடா. நீ உட்கார்றா சார். என்ன என்னடா நான் செய்யற வேலையை நீ செய்ய போறியா? கத்தி தர மாட்டல்ல. என்னடா அண்ணன் அடிச்சு விட்டீங்க? எதுக்குடா ராசா அப்படி போட்டு அடிக்கிறீங்க? முடிய வெட்டி இப்படி மனுஷனா திரிங்கப்பான்னு சொல்லுது தப்பா? அதுக்கு அப்படி போட்டு அடிக்கிறீங்க? என்னடா நெஞ்சில சந்தனத்தை பூசாம முகத்துல பூசிக்க எடுத்துக்க. நீ சொன்ன வார்த்தைக்கு குத்தி உன் குடல உருவி இருப்பேன். மாயன் என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசினா
எதுவுலாம் வரும் தண்ணி பட்டம் மாயனை எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது. போலீஸ் எல்லாம் அந்த காலு தூசி மாதிரி சுத்தி விட்டு அம்பிட்டு போலீசியும் தெரியுது. அடிக்கிறாங்க தெரியுது. மாயன் தலைக்கு 10,000 ரூபாய் கம்மி தான். மாயன் இப்ப எனக்கு மன பிரச்சனை ஆயிட்டான். அதனால என் சொந்த பணம் 5,000 ரூபாய் தரேன். ஆக மொத்தம் 15,000 ரூபாய். உலகம் பூரா ஓடி ஓடி சிறைச்சாலும் உரணா தேராது. இந்த கஞ்சிக்கு செத்தபைய ஊர்ல இருந்து காலம் தள்ளுறத விட கௌரவமா காட்டி கொடுத்து காசை வாங்கிட்டு ஓடி போறது எவ்வளவோ சால சிறந்தது. சாமி, 5,000 ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கிறதுக்கு தவறி போச்சுன்னு நினைக்கிறேன். ஊரு ஊரா சுத்தி சுத்தி திரிஞ்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளே ஆண்டி பெட்டி அழகம்மா, அவ சம்பந்தம் இல்லாம நம்ம ஊர்ல காலடி எடுத்து வைக்க மாட்டா. என்ன ஏதுன்னு உள்ள பூந்து குடஞ்சு முடிஞ்சு மோப்பம் பிடிச்சு பார்த்தா என்னது அந்த மாயம்பையில மனசுல வச்சுக்கிட்டு காடு மேடெல்லாம் மோகினியா சுத்தி திரியறா. ஐயா கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 துப்பு கிடைக்கும். ஐயா, அவளை நேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டத்தோட வச்சு விசாரிக்க உங்களுக்கு தோணாதியா? தனியா கொண்டு விசாரிக்கத்தான் தோணும். அந்த அளவுக்கு சாமி, நீங்க உத்தரவு போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க சார்பா நானே போய் விசாரிக்கிறேன். உங்களுக்கு அந்த வீண் சிரமம். ஊர்காக்கு ஐயனாரே ஐயனாரே. என்ன அது குறுக்க ஏதோ குடுகுடுன்னு ஓடுது. ஆஹா, 6 மணிக்கு மேல ஆம்பளை ஆலமரத்துக்கு கீழே தனியா போகக்கூடாதுன்னு அப்பத்தா சொன்னது சரியா போச்சே. போனது ஆவியா ஆளான்னு தெரியலடா சாமி. அம்மா, என்ன இருமல் சத்து காக்குது? ஆவி இருமாத, எதுக்கு நம்மளும் பதிலுக்கு இருமிடுவான். ஆறாம இருட்டுக்குள்ள இருமுடுதோய். என்னடா இருட்டுக்குள்ள குருட்டு புன மாதிரி உட்கார்ந்து இருக்க? எவடா ஒத்த சத்தியில போவா, தண்டத்தி அடுத்து போலாம் உட்கார்ந்து இருக்கியா? நடக்காதரா, நடக்காது. பாவ, நீ என்ன பண்ணுவ? உன் சேர்க்க அப்படி, நீதான் மாயன் சேர்க்காளியாச்ச. என்னடா முக்கிய ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்க? இப்ப நான் மாயன் கூட இல்ல. எது மாயன் கூட இல்லையா? இங்க பாரு, என் மாமன் செத்துட்டான்னு என் மடியில நானே உட்காந்து குத்துனது. இது எல்லாரும் குத்துன இடத்துல குத்துன்னு நினைக்காதீங்க, காது அழுகி போகும். மாயனை விட்டு வந்துட்டானா? நிஜமா தானே, கொள்ளடிச்ச நகையில கொஞ்சோண்டு எடுத்து வச்ச. மாயனுக்கு தெரிஞ்சு போச்சு, போடான்ட்டான். காலில் விழுந்து கெஞ்சின, மாட்டான்ட்டான். அப்ப சிக்கல் தான். ஏண்டா மொக்கையா, மாயனுக்கு வேண்டாத வயலாயிட்டு போலீஸ்காரன் பூரா கையும் தடியுமா அலையிறான். அவனுகிட்ட சிக்கனா 10 நாயிட்ட மாட்டின எலும்பு மாதிரி ஆயிருவிடா. இது வெள்ளக்கார கவர்மெண்ட் ஆச்ச. என்ன பண்ணு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அதானே? ஏய், எதை பத்தியும் கவலைப்படாத, அண்ணன் சொல்றதை செய். மிருதங்கமா இருந்து ரெண்டு பக்கமா அடி வாங்கி சாகிறத விட ஒரு பக்கமா இருந்து தண்டோரா போட்டு போயிரு. புரியல? மாயன் தலைக்கு சர்க்காரு 15,000 விலை வச்சிருக்காண்டா. அவனை நேக்கா காட்டி கொடுத்துட்டு 5,000 வாங்கி 2,000 கையில கொடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன 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 காட்டி கொடுக்கறது கேவலமா? டேய், கட்டப்பொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பன் பேரு இன்ன வரைக்கும் வரலாறுல வந்துகிட்டு இருக்கடா. அந்த கட்டப்பொம்மனுக்கு எட்டப்பன்னா இந்த மாயனுக்கு முக்கியன்னு வரலாறு இருந்துட்டு போட்டு அப்ப என்ன கட்டு போச்சு? எப்ப பெரிய மனுஷனா ஆகுறதுரா? டேய், கௌரவமா காட்டி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போய் தொலைங்கடா. எனக்கு என்னமோப்பா தெரிஞ்சே சொல்லிட்டேன், அதுக்கு மேல வயசு தான் பார்த்தா. இந்த பக்கம் போனா காடு, இந்த பக்கம் போனா காசு, எதுன்னு முடிவு பண்ணிக்க.